பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் தொலைபேசி சேவையை அனைத்து அமைச்சகங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய செலவினங்களுக்கான துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பணிகளுக்காக அமைச்சர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் பிஎஸ்என்எல் தொலைபேசி சேவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கி வரும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் மட்டும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 15,500 கோடி ரூபாயும் எம்டிஎன்எல் நிறுவனத்திற்கு 3,694 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டுள்ளது.